இப்போ வா மரும்புவ ஏன் பொண்டாட்டி தானே நீ எதுக்கும்மா பலசலம் பேசுறா சரோகம் எல்லாம் தகுதி இருக்குமா நீ அப்படி எல்லாம் பேசாத நான் அந்த கே என்ன நல்ல தெரியாதனால சப்போர்ட் பண்ணியாரு இல்ல சரோ போதும் சரோ பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வருவோம் ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம் சரோ நான் ஒன்று சொல்லட்டுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு உனக்கு வேணா சேர எடுத்துக்க எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம் சரியா இப்போ சந்தோஷமா சந்தோஷம் இல்லை ரெண்டு பேருக்கு துணியத்தா தான் சந்தோஷமா இருக்கா சரி சரோ நம்மகிட்ட எவ்வளோ ரூபா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம் பத்தலைன்னா அண்ணன் அண்ணியும் போவாவில்ல வீட்டை சொல்லிவிட்டு வாங்கிக்கலாம் ஆமாம் உங்கள் அம்மா சும்மா இருப்பா அப்படியே பார்த்தோம் சரோம அத எங்க அண்ணே போவால அவంట சொல்ல வாங்கிட்டு வந்துருவான் அவ எங்க அம்மட்டெல்லாம் சொல்ல மாட்டான் நீ 10000 ரூபாய்க்கு உனக்கு என்னလဲ தேவையோ வாங்கிக்க நான் சரியானேன் ஆனேன் உங்க அம்மா வந்தா ரூபாய் வாங்கி வங்கானே குழந்தை பார்த்து தேச்சிட்டு வரேன் ம் சரி சரோ பேட்டுவா குழந்தை நீ குழந்தை வாடோபமண்டே ஆமா டோபமண்டே நீ பட்டபேரமட்ட உட்றாதே டோபமண்டேன்னு பேர் உனக்கு நல்லா இருக்குல்ல

எல்லா ரூமையும் ஹாலையும் கழிவுடணும் இது உன்னோட வேலை தான் எல்லா ரூமையும் நான் எதுக்கு செய்யணும் எங்க ரூம் மட்டும் நான் ஒற்றை அடிச்சு தொடச்சு விடுவேன் இங்க பார் நான் ஸ்டார் வாங்க போறேன் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணதுக்கு நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரதுக்கு போறேன் நானும் ஆனந்தம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே ஜோடிக்கணும் வீட்டை அதனால இந்த வீடு முழுக்க நீ நான் வரதுக்குள்ள க்ளீன் பண்ணி வைக்கிறா என்ன புரியுதா நான் பேட்டு வர வரைக்கும் இப்படி முக்கிலே உட்காந்து முட்ட விடாத செல்லு ஒன்று அமுட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கையிலேயே வச்சுக்கிட்டு தெரிய வேண்டியது பா பெரிய வீட்டை பெருக்கி ஒட்டரேடி அதுக்கு பிறகு நல்லா கழி விடு என்ன நான் சொல்லி அது விளங்குதா இல்லையா டோப்பா மண்ட ஸ்டார் வங்குக்கு நீ எதுக்கு போனோம் ஆனந்த அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஏ நான் என் புருஷன் கூட போறதுக்கு ஒன்று கேட்கணுமா நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செய்யி நான் ஸ்டார் மட்டும் வாங்க போயில ட்ரெஸ் எடுக்கையும் சேர்ந்து தான் போறேன் ட்ரெஸ் எடுக்கி அப்போ எனக்கு ஏ நான் இவ்வளோ நேரம் அத்தட்ட போராடி வாங்கியிருக்கேருவா நீ கட்டில பெட்டை விட்டு இறங்காமல் உட்காந்துருந்தா எப்படி கிடைக்கும்

இங்கேருந்து எட்டி பார்த்தா உங்கள் அம்மா இருக்கே தெரிய போகுது அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சாலும் போகலான் நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு எந்தாலும் வேணாலும் பயணம் போ அப்புறம் இந்த வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வளவுக்குள்ளே தூக்காமலாம் விட்றாத பாத்திரத்தையும் கழுவாமல் போட்டுறாத நான் போய்ட்டு வந்து தான் ராத்திரிக்கு சமைப்பேன் எல்லாம் கிளீனாக இருக்கணும் புரியுதா கிளீனாக இருக்கணும் அதுக்கு பிறகு நீ அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போனாலும் சரி நான் கேட்க மாட்டேன் நான் போய்ட்டு வரேன் ஏய் அம்மா வர வரந்து டோபமண்ட் எதுக்கு இவ்வளவு அதிகாரம் பண்ணியா

சாரோஜா மட்டும் ஆனந்து கூட அதான் நானும் தனியா போலான்னு கேட்டேன் அப்படின்னா சரோஜாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அவன் மட்டும் எதுக்கு தனியா போறா

இவ்வளோ வேலை வச்சுருக்கவள நான் எப்படி செஞ்சு முடிக்க இவன் மட்டும் எல்லாரும் ஜாலியாக அங்கே அங்கேன்னு போயிட்டாவே நான் ஒத்தேயில் இந்த வீட்டை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு அத்தை இந்த தரைய வேற பழப்பழானி இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாவேன் ஒற்றை அடிச்சுட்டு பெருக்கி விட்டுட்டு காளியும் விட்டுருவோம் என்னது போட்டு கழுவுனா பழப்பழனி வரும் சோப்பு போட்டால் எப்படி இருக்கும் துணியில் இருக்க அழுக்கெல்லாம் அழகாக போயிடுது சரி காளி விடும்போது சோப்பு துணி துவைக்க பவுடர் எல்லாம் போட்டு நல்லா தியாச்சி விடுவோம் பழப்பழி வந்தாலும் வந்துடும் முதல்ல ஒற்றை அடித்து முடிப்போம் சரோ எல்லாத்துக்கும் பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்

ஏங்க ரூபா சேர்க்கணும்னா இந்த மாதிரி தான் துணி எடுக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்தது எனக்கு போத நல்லா தான் இருக்கு நான் மீதி ரூபாயே என் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட போறேன் அப்படியே சார் ஓ அம்மாட்ட கொடுக்கட்டோமா உங்க அம்மாட்டெல்லாம் கொடுக்க முடியாது உங்க அம்மாட்ட எனக்கு சேலை அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லிடுவேன் உங்க ட்ரெஸ் மூணாயிரம் ரூபான்னு சொல்லிடுங்க மிச்சத்துக்கு இந்த டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்கியாச்சின்னு சொல்லிடுங்க சரியா ம் சரி சார் ஓ மிச்சம் ரூபாயே என் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டுருவோம் வாங்க சார் ஓ வா எங்கள் அம்மாட்ட கேட்காமையே போடணும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க அம்மெல்லாம் சொல்லக்கூடாது நான் உங்க அம்மாட்ட என் பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போடுங்கன்னு போடுங்க அதெல்லாம் என் பேர்ல போட்டு போதும் என்ன பேச்சு அதுக்கு தான் சொல்லி நான் மிச்சம் தான் போடியே எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு துணி இருக்குது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் எதுக்காக கம்மியாக எடுத்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க சொல்ல வாயிட்டு உங்க அம்மாட்ட சொல்லணும் மிச்சத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டு அதனை வாங்க போவோம்